வணக்கம் நேர்களே ஒவ்வொரு ஆதவன் அஸ்தமனமும் அந்த நாளுடைய முடிவு கிடையாது புதிய இன்னொரு பொலிவான நாட்களை நமக்கு தர்றதுக்கான துவக்கம் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில புதிய நாளான இன்னைக்கு நம்முடைய வணக்கம் பொதுகை நிகழ்ச்சியின் மூலியமா இன்னும் நிறைய தகவல்களை உங்களுக்காக தரதுக்காக உங்களை வரவேற்கிறோம் வாழ்க்கை நெறிய புரிஞ்சு வாழணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் உலக பொதுமறையான திருக்குறள் அந்த வகையில் வணக்கம் பொதுகை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் என்பான் துணை பொருள் பற்றற்ற துறவிகட்கும் பசியால் வாடுவோர்க்கும் பாதுகாப்பற்றவர்க்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருத்தல் வேண்டும் சாதனையாளர்கள் உருவாக்கப்படுறதை விட படைக்கப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில இறைவனால இன்னைக்கு இன்றைய தினம் படைக்கப்பட்டவங்க யார் பிறந்தநாள் வாழ்த்து பகுதியில தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் பொதுகையில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பகுதி இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பிறந்த நாள் காணும் குழந்தை சென்னை மதுரவாயில் சேர்ந்த பிரணவ் சங்கர் வாழ்த்துவோர் அப்பா கௌரி சங்கர் தாத்தா கஜராஜன் அம்மம்மா பத்மாவதி பெரியப்பா சண்முகம் பெரியம்மா உமாராணி அக்கா ஸ்வேதா அண்ணா ரித்திக் மற்றும் சுற்றத்தாரும் நண்பர்களும் வணக்கம் பொதிகையின் சார்பில் பிரணவ் சங்கருக்கு ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிரக்யாவும் அவங்க பிறந்த கொண்டாடுறாங்க பிரக்யாவுக்கு குடும்ப நபர்கள் அனைவரும் வாழ்த்து சொல்றாங்க வணக்கம் பொதிகை சார்பிலும் பிரக்யாவுக்கு ஹாப்பி பர்த்டே வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக யோகம் வென்று இன்னைக்கு சிம்மாசனம் செய்து காட்டுறாரு சௌந்தரராஜன் ஆசிரியர் அவர்கள் அது நமக்கு சுகந்தி செய்து காட்டுறாங்க வாங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம் நவீன உளவியல் மருத்துவம் இருக்கு இல்லையா மாடர்ன் சைகோ தெரப்பிஸ்ட் இருக்காங்க தெரப்பி இருக்கு இல்லையா அதில் மிக முக்கியமான ஒரு தெரப்பியாக சொல்லப்படுறது மிக முக்கியமான ஒரு சிகிச்சையாக சொல்லப்படுறது வந்து சிபிடினு பேர் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு பேர் காக்னெட்டிவ் பிஹேவியர் தெ தெரப்பினா என்ன அர்த்தம்னா புலனுணர்வு சார்ந்து அறிவார்ந்த சிகிச்சை அப்படின்னு தமிழில் மீனிங் பண்ணிக்கலாம் அது என்ன அதுக்கு அர்த்தம்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன் நம்முடைய தீய நடத்தைகள் அல்லது மோசமான உள்ள சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எண்ணங்கள் உள்ள அழுத்தி வைத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் மாதிரியான சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நடத்தைகள் இருக்கு இதையெல்லாம் ஒரு மருந்தை சாப்பிட்டு குணப்படுத்துவதை விட இந்த மாதிரியான காக்னெட்டிவ்னு அறிவார்ந்த சில பயிற்சிகளின் மூலமாக குணப்படுத்திவிட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நவீன உளவியலாளர்களுடைய முக்கியமான பார்வை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களால் உங்களுடைய உள்ளத்தில் அல்லது ஆழத்தில் தோன்றக்கூடிய விஷயங்களை கவனிக்க முடிந்தால் இந்த நோயிலிருந்து நீங்கள் வெளிபட்டு விடலாம் அப்படின்னு சொல்லப்படுது யோகத்தில் மிக முக்கியமான அல்லது இந்திய சிஸ்டத்தில் இந்திய ஞானத்தில் மிக முக்கியமானது திரஷ்டாபாவம்னு பேர் அதாவது உற்று நோக்குதல் அல்லது திரஷ்டா அப்படின்னாலே பார்வையாளன் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஒன்றை சரியாக பார்ப்பவனுக்கு பேர் திரஷ்டான்னு பேர் இதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் இப்போ நாம் பார்த்த பயிற்சிகள் இருக்குல்ல தாடாசனத்தில் தொடங்கி கடந்த நாற்பது நாற்பத்தைந்து நாட்களாக தொடர்ந்து பல்வேறு பயிற்சிகள் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா இந்த பயிற்சிகள் எல்லாவற்றிலும் தெரிந்தோ தெரியாமலோ இந்த திருஷ்டாபாவத்தை கூட்டுவதற்கான ஒரு அடிப்படை கருவி அல்லது தூண்டுகோள் உள்ளுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு எப்படி தாடாசனம் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் கால்கள் இரண்டும் தள்ளி தள்ளி வச்சுக்கிறோம் கைகளை கோர்த்துக்கிறோம் மேலே வச்சு மூச்சு உள்ளே வரும்போது கை கால் ரெண்டையும் மேல் நோக்கி உயர்த்தணும் மூச்சு வெளியில் போகும்போது கை கால் இரண்டையும் கீழ் நோக்கி இருக்கணும் இதில் என்ன நடக்குது நீங்கள் உங்களை உத்து கவனிக்கிறீங்க நான் மூச்சு உள்ளே இழுக்கிறேன்னா கை கால் ரெண்டும் மேலே போதா மூச்சு வெளியில் விடும்போது கை கால்கள் இரண்டும் கீழே வருதான்னு நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல அந்த பதினைந்து நிமிட பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்வியல் முறையாக மாறிடும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னா கூட உள்ளுக்குள்ளேருந்து அது அது சொல்லும் நீ தண்ணி குடிக்கல தண்ணி குடி அப்படின்னு சொல்லக்கூடிய உற்று நோக்கக்கூடிய அந்த திரஷ்டாபாவம்ன்றது தானாகவே இந்த வாழ்க்கையில் அமைந்துவிடும் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் அதுக்கு பேர் சிம்ஹாசனம்னு பேர் சிம்மம் அப்படின்னா நம்ம நமக்கே தெரியும் சிம்மம் சிங்கம் இல்லையா இந்த சிங்கத்தின் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இதில் பண்ணுறதுக்கு எதுவுமே பெருசாக இல்லை ஆனால் மிக முக்கியமான ஒருத்தரை ரொம்ப மனதளவுலையும் உடல் அளவிலையும் ஸ்ட்ராங்காக ரொம்ப ஒரு திடகாத்திரமான தைரியமான ஆளாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி ஏன்னா இது முக்கியமான எலும்பு மற்றும் சதை மண்டலங்களை முழுவதுமாக ஸ்ட்ரெச் பண்ணுது அந்த ஸ்ட்ரெச்சு ஒருத்தோட ஸ்டிஃப்னஸை முதல்ல ரிலீஸ் பண்ணணும் ஒரு உடம்புலருந்து ஸ்டிஃப்னஸ்னு சொல்லக்கூடிய இருக்கத்தன்மை ஆனாலே மனதளவில் இருக்கக்கூடிய நிவர்த்தி அல்லது மனதளவில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் பெரும்பாலும் நிவர்த்தி ஆகிடும் இந்த நிலைக்கு என்ன பண்ணால் முதல்ல வஜ்ராசனம்ங்கிற அடிப்படை நிலையில் உட்காந்துக்கணும் நம்ம ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வஜ்ராசனம் பார்த்தோம் இல்லையா அந்த அடிப்படை நிலையில் அமர்ந்து இந்த மூட்டு பகுதி இரண்டையும் உங்களுடைய தோள்பட்டை அளவுக்கு விரித்த நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய தோள்பட்டை அளவு இப்போ ஒரு மீட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு மீட்டர் அளவுக்கு விரித்து வைத்துக்கொள்ளலாம் சில கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்க அவங்களோட தோள்பட்டை அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு மூட்டு பகுதி இரண்டையும் விரித்த பின் கைகள் இரண்டையும் இந்த ரெண்டு மூட்டுக்கு நடுவில் உள்நோக்கிய நிலையில் அதாவது விரல்கள் உள்நோக்கிய நிலையில் வைத்து நம்முடைய உள்ளங்கை முழுவதும் தரையில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் பின் எதிரில் இருக்கக்கூடிய சுவரை கவனித்து இந்த நிலை மிகச்சரியாக அமைந்து விட்டது என்று தெரியும் பட்சத்தில் கண்களை மூடிக்கொள்ள வேண்டியதான் கண்கள் மூடி மறுபடியும் கடந்த மூன்று நாட்களாக செய்யக்கூடிய அதே பயிற்சி மூக்கின் நுனி பகுதிக்கு கவனத்தை கொண்டு வந்து மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அல்லது தானாக உள்ளே வந்து வெளியே செல்லக்கூடிய சுவாசத்தை பத்து முதல் இருபத்தி ஏழு முறை கவனிக்கலாம் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு அடிப்படை பயிற்சி பண்ணக்கூடிய ஒருத்தர் இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வெறும் பத்து மூச்சு கவனிச்சா போகிறோம் ஒவ்வொரு பயிற்சியிலையும் கடந்த மூன்று நான்கு நாட்களாக உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய பயிற்சிகள் நாம் கவனிச்சுக்கிட்டே வரோம் அதில் ஒவ்வொரு பயிற்சியிலையும் பத்து பத்து மூச்சு மொத்த அஞ்சு பயிற்சியும் சேர்ந்து பண்ணுறதுக்கே மூன்று நிமிடம் அல்லது நான்கு நிமிடம் தான் ஆகும் அந்த நான்கு நிமிடங்கள் கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அது கொடுக்கக்கூடிய அமைதியும் அபரிமிதமானது ஸோ அந்த வகையில் இந்த இந்த சிம்ஹாசனம்ன்ற பயிற்சியில் கண்கள் மூடி மூக்கின் நுனி பகுதிக்கு முதல்ல கவனத்தை கொண்டு வரணும் மூச்சை கவனிக்கிறதுனாலே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மூச்சை வேகமாக இழுத்து மூச்சை வேகமாக விட ஆரம்பிச்சிடுவோம் இந்த பயிற்சிகளில் எந்த இடத்திலுமே மூச்சை வேகமாக உள்ளிழுத்தல் மூச்சை வேகமாக வெளியிடுதல் அப்படின்ற ப்ராசஸே கிடையாது அப்படின்ற ஒரு தன்மையே எங்கேயுமே இல்லை மூச்சு இயல்பாக உள்ளே வந்து வெளியே செல்கிறது அதை நாம் கவனிக்கிறோம் இப்போ நான் திருஷ்டான்னு சொன்னேன் அதிருஷ்டா அப்படின்னாலே ஒன்றை உற்று நோக்குதல் பார்த்தல்னு அர்த்தம் ஒருத்தர் உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய தன்மை முழுவதுமாகவே மாறிவிடும் இன்கேஸ் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்னு சொல்லக்கூடிய மூச்சு சார்ந்த ஏதோ ஒரு நோய்கூறு இருந்தால் கூட மூச்சை கவனிப்பதன் மூலமாக பெரும்பாலான நோய்கூறுகள் இருந்து வெளியே வந்துடலாம் அவரை பார்த்தா இவர் நம்ம திருமூலர் சொன்ன மாதிரி சரம் பார்ப்பான் பரமே பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு மூச்சு நம்முடைய உயிரையும் மனதையும் உடலையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டூல் முக்கியமான ஒரு கருவி இந்த நிலையில் சிம்மாசனம் அமர்ந்து சிம்ஹ ஆசனா சிம்மாசனம் அப்படின்ற நிலையில் அமர்ந்து மூக்கின் நுனி பகுதியில் நடைபெறக்கூடிய சுவாசத்தை பத்து முதல் இருபத்தி ஏழு முறை எண்ணலாம் எண்ணி முடித்த பின் நான் நேற்று சொன்ன மாதிரிதான் இதற்கான கவுண்டர் போஸ்ட் ஒன்று இருக்கு இது பண்ணி முடிச்ச உடனேயே நாம் பண்ணக்கூடிய அடுத்த பயிற்சின்னு ஒன்று இருக்கு அதுதான் சவாசனம் நான் ஏற்கனவே ஒரு நம்ம ஒரு நாலு ஐந்து முறை அதை பார்த்து விட்டோம் இருந்தாலும் இன்று ஒரு முறை இந்த ஷவாசனம் எப்படி செய்வது என்பதை ஒரு முறை பார்த்து விடலாம் ஒவ்வொரு பயிற்சிக்கு பின்னும் உங்களுக்கு கவுண்ட்ரு போஸ்ட் என்கிற மாற்று நிலை அமையாத வரை மாற்று பயிற்சி இன்னும் கற்றுக்கொள்ளாதவரை நீங்கள் ஷவாசனத்தில் படுத்து கண்கள் மூடிய நிலையில் கைகள் இரண்டையும் சற்று தளர்வாக வைத்து கை விரல்கள் இரண்டும் இரண்டு பக்க கை விரல்களும் மிக தளர்வாக ரொம்ப ஸ்டிஃப்பாக விரைப்பாக இல்லாமல் தளர்வாக வைத்து கண்கள் மூடி இங்கேயும் அதிகபட்சம் என்ன கவனிக்கலாம்னா அவங்களுடைய ஹார்ட் பீட்னு சொல்லக்கூடிய இதய துடிப்பை கவனிக்கலாம் ஏன்னா இதய துடிப்பை கவனிக்க ஆரம்பித்தாலே நீங்கள் கம்ப்ளீட்டாக அமைதியான ஒரு ஆள் ஆரம்பிச்சுடுவீங்க நாங்கள் இதய துடிப்பை கவனிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை படுத்து இதய துடிப்பை கவனிக்கணும்னு நினச்ச உடனே இதய துடிப்பு எங்கே இருக்குன்னே முதல்ல தெரியாது எங்கே நடந்து நடந் எங்கே நடைபெறுகிறதுன்றதே முதல்ல நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது அப்போது ஷவாசனத்தில் படுத்து ஒருத்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பத்து முறை இதய துடிப்பை கவனிக்கலாம் இந்த பத்து முறை கவனிக்கிறதுக்கே எப்படியும் ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடும் ஏன்னா அது எங்கே துடிக்குதுன்னே நமக்கு தெரியாது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் அதை கவனிச்சுட்டு எழுந்து உட்கார்ந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு முக்கியமான பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் பொதுவை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக சமையல் நேரம் நமக்கு பிடித்தமான உணவு நம்மளுடைய மனசை உற்சாகப்படுத்தும் அதோட ஆரோக்கியமும் இருந்ததுன்னா நம்மள உடலையும் சேர்த்தே உற்சாகப்படுத்தும் சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு பாலக்கீரை பாலக்கீரையில வந்து விட்டமின் கே இருக்கு அதே மாதிரி இரும்பு சத்தலம் நிறைந்திருக்கக்கூடிய பாலக்கீரையை வச்சு ஒரு வித்தியாசமான நூடுல்ஸ் செஞ்சு காட்ட போறாங்க ரமேஷ் கணபதி அவர்கள் வாங்க போய் பார்க்கலாம் பாலக் கீரை நூடுல்ஸ் இந்த பாலக்கீரை நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருள்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டே இருக்கும் நீங்கள் கடகட கடகடைன்னு நோட் பண்ணிக்கலாம் அதாவது பாலக்கீரை நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருள்கள் நூடுல்ஸ் ஒரு கப் பாலக்கீரை விழுது ஒரு கப் பாலக்கீரை இரண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் கருப்பு ஆலிவ்ஸ் நான்கு துருவிய சீஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பாலக்கீரை நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் இட்டாலியன் ஃபுட் இட்டாலியன் குசைன் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதை தவிர சீஸ் மற்றும் மொசர்லா சீஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும் இட்டாலியன் வகையில் எப்படி சைனீஸில் வந்து சோயி சாஸ் மற்றும் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் ஒயிட் அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ் இப்படி நிறைய வகைகள் சேர்ப்போம்மா இட்டாலியன் குசைனில் இந்த ஒயிட் சாஸ் மற்றும் வெண்ணெய் மற்றும் ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது ஒரு ஒரு பேசிக்கான தேவையான பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம் நான் மெல்த் உங்களுக்கு இந்த டைத்தில் ஆலிவ் ஆயில் ஃபஸ்ட்டு வெண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்புறம் ஆலிவ் ஆயில் அப்புறம் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் அதே உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுத்துரும் நல்லா பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை அந்த மாவோட திருப்பியும் கா சாஸ் செய்யும்போது சாஸ் ஃப்ளேவர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் அந்த பாலக்கு விழுது அப்படிங்கிறது ஓகே சரி இப்போ ஒயிட் சாஸும் உங்களுக்கு தயாராக அதாவது வெண்ணெய் போட்டிருக்கேன் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன் அதை வெண்ணெய் ஆலிவ் ஆயில் நல்லா மெல்ட் ஆகும்போது கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அதுவும் நல்ல அந்த பச்சை வாசனை போய் அந்த கோதுமை மாவு ஃப்ளேவர் வரும்போது பால் சேர்த்து நம்ம இப்போ இதை இருக்கோம் ஓகே ஃபைன் இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துருக்கோங்க ஒரு கிரேட்டரில் நல்ல சீஸ் எவ்வளோ அழகாக விழுகுது பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி துருவிக்கவங்க ஏன்னா கட்டிக்கட்டியாக இருந்தால் அது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் மெல்ட் ஆகி வந்துட்டு இருக்க தருணத்தில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நூடுல்ஸுங்கிறது எப்படி வேக வைக்கணும் இந்த சைனீஸ் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தலத்தளான்னு கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் தேவையான ஒரு அரை அளவு உப்பு போட்டுட்டு இந்த நூடுல்ஸ் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது கிட்டத்தட்ட த்ரீ மினிட்ஸ் அப்படின்னு ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் அப்படிங்கிறது மூணு நிமிஷம் கரெக்டான ஒரு விஷயம் அருமையாக ஒத்த ஒத்தையான நூடுல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஊசி மிளகாய் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காம்ப கல்லிட்டு மிக்சியில் ரெண்டு ரெண்டு விப்பு கொடுத்தீங்கன்னா ஒன்று ரெண்டுமா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ் சரிங்களா இதோட மிளகுத்தூள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மிளகுத்தூள் எப்படி பண்ணணும்னு ஆலிவ்ஸ் இந்த ஆலிவ்ஸையும் சேர்த்துடுறேன் அப்புறம் சேர்த்தாச்சு உப்பு உப்பு சட்டில் சேர்க்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் ஓகே இந்த பாலக்கு விழுது அது ஊற்றும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் இது நல்லாவே உங்களுக்கு செட்டாகி வந்துடுச்சு ப்ரெசன்டேஷன் அருமை அருமை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அப்படி அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த பச்சைக்கும் ரெட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கன் க்ரியேட் சீஸ் அவ்வளோதாங்க வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக எல்லாம் செயலி தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லித்தர போறாரு வாங்க நிகழ்ச்சிக்கு போய் பார்க்கலாம் வணக்கம் டிஜிட்டல் இந்தியா முன்னெடுக்கிற சில முக முக்கியமான ஆப்ஸ் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆப்லாம் எப்படி பயன்படுத்துவது எதற்காக பயன்படுத்துவது பற்றின சில கேள்விகள் சந்தேகங்கள் நேருக்கு இருக்கலாம் அதையெல்லாம் தெளிவுபடுத்துவது இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஆப் பார்க்க போகிறோம் இ ஸ்கில் இந்தியா அப்படிங்கிறது மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் எம்எஸ்டி அமைச்சகத்துடைய கீழ் வர்ற நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அந்த அமைப்பின் கீழே வருகிற ஆண்ட்ராய்டு ஆப் இது இந்த ஆப்புடைய முக்கியமான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டிஜிட்டல் லிட்ரேசி அதாவது எல்லா விதமான வாய்ப்புகளும் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த ஆண்ட்ராய்டு ஆப் இது துறை சார்ந்த இணைய வழி நிறைய பயிற்சிகளை ஒருங்கிணைக்கிறது தான் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்போட மிக முக்கியமான நோக்கம் இந்தி ஆங்கிலம் தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஏராளமான இணைய வழி கோர்சஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க முற்றிலும் இலவசமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை மாணவர்கள் மட்டும் எல்லாருக்குமான பயிற்சி வகுப்புகள் பயிற்சிகள் இதில் கிடைக்கிது அதாவது முழுக்க முழுக்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் நிறையா விஷுவல்ஸ் கண்டென்ட் நிறையா கொடுக்குறாங்க அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங் கோர்ஸை நிறையா அதில் வச்சிருக்காங்க எனி டைம் எனிவேர் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் அதை வந்து இந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் நிறையா படிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு மெக்கானிக்காக இருக்கணும் ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்காங்க ப்ளம்பராக இருக்கும் இந்த வேலைகளை எப்படி செய்கிறது அப்படிங்கிற அதை பற்றின நிறைய கோர்சஸ் இதில் கொடுக்குறாங்க இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க என்னென்னா இதில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இது தவிர ஒவ்வொரு துறை சார்ந்த படிப்புகள் இப்போ ஹெல்த் கேர் ஆகட்டும் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் பேங்கிங் டொமைன் ஒவ்வொரு துறை சார்ந்த ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸோட பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து நடைமுறை பயன்பாடுக்கு எப்படி கொண்டு போகிறது அது சம்மந்தமான பயிற்சிகள் அப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிஸ் தொழில் சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களையும் தனியாக எடுத்துகிட்டு அதற்கு என்ன மாதிரியான இப்போ வந்து பங்கு சத்தை பற்றின ஒரு அடிப்படை கோர்சஸ்ஸு அதில் உள்ள ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன இது பற்றின ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எல்லாமே முற்றிலும் இலவசமாக கிடைக்கிறது அப்புறம் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட க்ரௌத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கில் அது சம்மந்தமான கோர்சஸுமே எல்லாமே இருக்குது இது தனியாக ஒவ்வொரு கோர்ஸையும் செலக்ட் பண்ண பிறகு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது அதில் நீங்கள் போகிங்கன்னா உங்களை பற்றின விவரங்கள் கொடுக்கணும் உங்களுடைய மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த டைமிங் சம்டைம்ஸ் ஏதாவது கிளாஸ் ரூம் ட்ரைனிங்குமே இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் நீங்கள் ஒருவேளை ஒரு கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அவங்களுக்கு போ ஒரு சில கால இடைவெளிக்கு அப்புறம் நீங்கள் அதை அப்படியே ரிசீவ் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இந்த அடிப்படை நோக்கம் வந்து எல்லா பயிற்சிகளும் எல்லா கோர்ஸுமே எல்லோரும் கிடைக்க செய்வது தான் இல்லை நீங்கள் ஏராளமான கோர்ஸ் இருக்குது இதை நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இதே போன்ற இன்னொரு ஆப்போடு நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் கொடுத்தாலே கடலளவு மாற்றக்கூடிய திறன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளையும் ஒண்ணுதான் அந்த வகையில என்கிட்ட ஒரு சந்தன மரம் கொடுத்தீங்கனாலே போதும் அதை வைத்து நிறைய கைவினை பொருட்கள் எல்லாமே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுல சாதனையும் படைச்சிருக்காரு தேசிய விருது வாங்கி நிறைய கைவினை பொருட்கள் எல்லாம் செய்து காட்டி அசத்திக்கிட்டு இருக்கக்கூடிய டி கே வரணி இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கும் வணக்கம் நேயர்களே பிற கண்களுக்கு கல்லாக தெரியும் பொருளில் கலைஞன் உயிர்க்குள்ள சிலையை தேடுவான் மற்றவர்கள் ஒரு மரத்தின் கனத்தை எடை போடும் நொடியில் கலைஞன் மனதுக்குள் சிலையை வடித்து விடுவான் அந்த வல்லமைத்தான் கலையின் உச்சம் படைப்பதனால் சிற்ப கலைஞர்கள் எல்லோரும் கலை என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட கலைக்காக தேசிய விருது பெற்ற நுண் மர சிற்ப கைவினை கலைஞர் டிகே பரணி அவர்களை தான் வணக்கம் பொதுகையின் நம்மிருந்தினர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் நீங்கள் ஒரு மினியேச்சர் சிற்பி அரிய எல்லாம் நீங்கள் நுண்ணிய அளவில் செதுக்கியிருக்கீங்க எத்தனை வருஷமாக சார் இந்த தொழிலில் இருக்கீங்க நான் முப்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த தொழிலில் இருக்கிறேன் நான் முப்பாட்டத்துலேருந்து இந்த இதை வேலை செஞ்சிருந்தேன் நான் தாத்தா வந்து அரிசியில் அந்த காலத்து அரிசியில் சிலைங்களை செஞ்சு மைசூர் மகாராஜாவுக்கும் நம்ம பாரத பிரதமர் நேரு இந்திரா காந்திக்கு அவர் பிரசென்ட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் அப்பா வந்து இந்திரா காந்தி அம்மாவுக்கும் ராஜீவ் காந்திக்கும் இவங்களுக்கும் பிரசன்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சோனியா காந்திக்கு இதுமாரி நான் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே சார் சார் மூன்றாவது மூன்றாவது தலைமுறை இது மாதிரியான மர சிற்பங்களை செய்யறதுல உங்களோட முன்னோடின்னு யாரையாவது சொல்ல முடியுமா சார் முன்னோடின்னா எங்கள் அப்பா தான் கிட்டத்தட்ட அவர் கடலை நம்ம ஒரு அதில் ஒரு துளி கண்டுபிடிச்சது வந்து அப்பா தான் சரி வி காலாஸ்திரின்னு அவருக்கு தான் இது புதுசாக அவர் கண்டுபிடிச்சிருந்த தொழில் இது இது வரைக்கும் இந்தியாவில் வேறு யாரும் இந்த தொழில் செய்யலை இது அவராக கண்டுபிடிச்சி இது எங்கள் குடும்பத்தாரும் எங்கள் ஒருத்தர் இருந்தார் அவர் தவிர்த்தார் அவருடைய குடும்பத்தாராக செஞ்சுன்னு வரும் மர சிற்பங்களில் என்னென்ன வகையான சிற்பங்கள் இருக்குது சார் மர சிற்பங்களும் வந்து நம்ம நாட்டு மரத்துங்களை செய்வாங்க இந்த பலாமரம் மாமரம் இதுமாரி மரத்தங்களும் செய்கிறாங்க இது எங்களுடைய வந்து சந்தன மரத்தில் ரொம்ப நுண் சிற்பமாக செய்யணும்னு ஒரு கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு கோவிலுடைய அளவு வந்து ஒரு கோவில் ஒன்று வச்சிங்கன்னா அது வந்து என்னால் வந்து ஒரு அடியில் செஞ்சிட முடியும் அந்த ஒரிஜினாலிட்டி மாறாமல் செஞ்சுருவேன் எனக்கு எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் சின்னதாக செய்யணும்னு எனக்கு விருப்பம் அதே மாதிரி செஞ்சோம் நான் தெனிக்கிறேன் உங்கள் தொழிலில் நிதானம் பொறுமை எல்லாம் அதிகம் இல்லையா சார் ஒரு சிலையை செதுக்கும் போது உங்கள் மனநிலை எப்படி சார் இருக்கும் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து எனக்குள்ள மானசீகமாக அவங்கள வணங்குவேன் அவங்க வந்து எனக்குள்ளே இருக்கணும் வந்து அவங்க எனக்கு என் மனசில் வந்து என் கை ரூபத்தில் அந்த உருவம் மாறணும்னு ஆசைப்படுவேன் மாதிரி மானசிகமாக அந்த இதுவேன் ரெண்டாவது வந்து எங்கள் குருநாதர் எங்கள் அப்பா அதுக்கு முன்னே இந்த தொழில் யார் யார் எங்கள் முன்னோருக்கு இருந்தாங்களோ அவங்கள வந்து நான் பிரார்த்தனை பண்ணிப்பேன் அவங்களும் எனக்கு வந்து அந்த வழி காட்டணும்னு அதை காட்டி அது உட்கார் போது எனக்கு ஆட்டோ அது தானாக வந்துடுது அந்த இது இதுக்கு வந்து எல்லாம் கிடையாது நான் ஒரு மெஷர்மெண்ட்டோ யூஸ்மெண்ட் கிடையாது இயற்கை அமையாது இந்த வேலை சந்தன மரத்தை தவிர நுண் சிற்பங்கள் வேற எதுனா எல்லாம் செஞ்சிருக்கீங்களா சார் செஞ்சுக்கிறோமா நம்ம ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஆர்டிகல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு டீ கூட்டில் இது மாதிரி கேட்டுக்கிறாங்க அதில நான் மினேச்சரை செஞ்சு கொடுத்துக்கிறேன் சந்தன மரத்தில் தான் நிறைய சிற்பங்கள் சந்தன மரம் ஏன் அதில் செய்யறாங்கன்னா அதில் வந்து ஒரு எண்ணெய் தன்மை ஒன்று இருக்குது அந்த எண்ணெய் கிட்டத்தட்ட பூச்சிகள் அழிக்கிற தன்மை அது அதில் செஞ்சமாக காலம் கடந்து நிற்கும் இது வரைக்கும் டேமேஜ் ஆகலை நான் அப்பா செஞ்ச பொருளும் பார்த்துக்கிறேன் நான் இது வரைக்கும் எந்த டேமேஜ் ஆகலை அதனால் அந்த சந்தன மரமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொள்கை அதே நேரத்தில் அது வந்து மரம் கொஞ்சம் அழுத்தமான மரம் எர்சல் இருக்காது அது எர எர்சல்னா கிரைன்ஸ் மாரி சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த இது இருக்காது விற்சல் இருக்காது அதில் அதுக்காக அந்த சந்தன மரத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன் இந்த துறையில் மற்றவங்க ஈடுபடணுன்னு என்னென்ன முயற்சி செய்யலாம் சார் இது மெயினாக முழுக்க முழுக்க பொறுமை வேணும் கற்றுக்கிற முயற்சி வேணும் முழுக்க ஈடுபடணும் பண்ணணும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணால் தான் முயற்சி பொறுமை முக்கியமாக அது தேவை அது எந்தன்னா இது கண்டிப்பாக எழுதினோம் கண்டிப்பாக சார் இந்த கலைக்கின்ற இலக்கணம் ஏதாவது இருக்கா சார் இல்லைம்மா இது வந்து சில்பசாத்தனம் ஒரு இது சொல்கிறாங்க நாங்கள் அது வந்து நான் அந்த புக்கை இதுவரையும் நான் பார்த்தது கூட கிடையாது ஆனால் இப்போ என்னை விட பெரிய வல்லுநர்கள் பார்த்துக்குறாங்க என்னுடைய பொருளை இது நீ எப்படி எல்லாம் வைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து என்னுடைய கற்பனை தானே தவிர இது நான் இந்த புக்கை பார்த்து நான் செய்கிறதுங்களே கிடையாது நுண் சிற்பங்களை செதுக்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் சார் யூஸ் பண்ணுவீங்க என்னுடைய கற்பனையில் தாங்க நான் செஞ்சேன் இந்த டூல்ஸுங்களை இந்த மரம் ஃபைல் பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஆறம் அண்ணன் அதை ராவரத்துக்கு என்ன அது மட்டும் தான் வெளில நான் இது நினைக்கிறேன் என்னுடைய ஆஷா பிளேடு இந்த சைக்கிள் போக்ஸ் கம்பி இதில் தான் என்னுடைய ஆயுதங்களை நான் ரெடி பண்ணிக்கிறேன் நுண் சிற்பங்கள் இப்போ வரைக்கும் எவ்வளோ சார் செஞ்சிருக்கீங்க கிட்டத்தட்ட கணக்கு இல்லை ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே செஞ்சுருப்பேன் நான் அரிசியில் நுண் சிற்பங்கள்லாம் செய்யும் போது மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்களா இது வரைக்கும் நான் செஞ்சது இல்லை அதுமாரி லென்ஸ் வச்சு செஞ்சது தான் நான் சொல்கிறாங்க பூத கண்ணாடி வச்சு செய்கிறது தான் சொல்கிறாங்க இல்லை இது வரைக்கும் எனக்கு அதுமாரி இல்லை நான் வெறும் கண்ணில் தான் செஞ்சுன்னு வந்தேன் இப்போ இடப்பட்ட காலத்தில் ஒரு க தலை வலிக்கிறதுனால ஒரு கண்ணாடி நான் போட்டுறேன் எந்தெந்த தலைவர்கள்லாம் அரிசியில் செதுக்கியிருக்கீங்க சார் நான் செஞ்சது வந்து ராஜீவ்காந்தி நம்ம சங்கர்தேவர் சர்மா இவங்க இவங்களெல்லாம் செஞ்சுக்கிறேன் நான் இப்போ ஐயா பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ஒரு அரசியலில் செஞ்சுன்னு நிறேன் நான் அவர் அவர்கிட்ட என்னுடைய கலைப்படுப்பு காட்டணும் காமிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை சூப்பர் சார் சுவாமி சிலைகள் செய்யும் போது கண்ணு மூடிதான் இருக்குல்ல செய்வீங்களா இல்லை கண் திறந்துட்டு இருப்பாங்களா சார் சாமி நான் கிட்டத்தட்ட வந்து கண்ணு துறக்கிறது கிடையாது ஏன்னா தெரியாம பெட்ரூம்ல வச்சிருக்காங்க என்னுடைய கலைப்படிப்புங்கள கே அவங்க வந்து எனக்கு கே கேட்டாங்கன்னா எனக்கு இல்லை எனக்கு கும்புறதுக்கு வேணும் அப்படின்னு தான் நான் கண்ணு திறந்து தரது நான் அது கண் துறக்கிறது எந்த மர சிற்பத்துக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு சார் அது ஒவ்வொரு சீசன் பொறுத்துருதுமா ஒரு ஒரு விநாயகர் கோயில் ஒன்று துந்தாங்கடானா அதுக்கேற்ற மாதிரி விநாயகருங்க போயிருந்தும் காலத்துக்கு மாதிரி நம்ம அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியும் என்ன பொருள் போட்டால் ஓடணும்னு அதனால் அது செய்வோம் ஆரம்பிக்கும் இந்த தொழிலில் கவன சுதறல் இல்லாமல் ஒருமுகப்பட்டு செஞ்சால் தான் சிறப்பாக செய்ய முடியும் இதில் உங்களோட ஃபேமிலி குடும்பத்தினரோட ஒத்துழைப்பு எவ்வளோ இருக்குது சார் முழுக்க முழுக்க அங்கே ஒத்துழைப்பு இல்லாமல் இதை செய்ய முடியாது கிட்டத்தட்ட எங்கள் என் மேலே பாரத்தை இறக்கா இறக்காமல் பார்த்துப்பாங்க மதம் கொஞ்சம் கொஞ்சம் விவகாரத்துங்களே அதனால கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக கொஞ்சம் வேலை செய்வேன் நான் அது அதுதான் உண்மை இது உங்கள் வாரிசையோ இந்த தொழிலில் ஈடுபடுத்திருக்கீங்களா சார் ஆமாம் என்னுடைய பையன் எங்கள் வீட்டம்மாவும் என் பொண்ணு இந்த இப்போ இந்த துறையில் வந்துக்கிறாங்க அவங்களும் உங்களை பார்த்து தான் கற்றுக்குறாங்களா ஆமாம் என்கிட்ட தான் கற்றுக்குறாங்க அவங்க என் பொண்ணு வந்து அவங்க தாத்தா மாரி ஏன் நம்ம செய்ய முடியாதுன்னு அப்படின்ற மாரி ஒரு இதில் வரல என் பையன் ட்ராயிங் இதுங்களாம் கொஞ்சம் இது பண்ணணும் படிப்புன்றதுக்காக அந்த காலேஜிங்கும் போகிறதுனால கொஞ்சம் இடஒழி விட்டு வச்சுக்கிறாங்க ஓய்வு நேரத்தில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் படைப்புகளில் மாஸ்டர் பீஸ்னால் நீங்கள் எதை சார் சொல்வீங்க எல்லாமே மாஸ்டர் பீஸ் தான் இல்லை உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக ஒன்றுன்ற மாதிரி இருக்கும்ல சார் ஒரு நடராஜர் ஒன்று ஒன்று செஞ்சுருந்தேன் நான் அது ஒரு விசேஷம் என்னடா அந்த மர சந்தன மரத்தில் ஒரு கணுன்னு ஒன்று வரும் அந்த இடத்துல வந்து அவருடைய கழுத்து பயதில் வந்து அந்த கன்று வந்து மாட்டிக்கிச்சு அது நம்ம ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்ணோம் அதில் ஒரு ஆயில் மாரி வரும் அது என்னால் ரிமூவ் பண்ண முடில அப்புறம் ஒரு பெரியவர் சொன்னார் சார் அது வந்து நஞ்சு உண்டார் அவர் அதனால் அந்த நஞ்சு தான் அது அவர் கழுத்தில் அதை ரிமூவ் பண்ணாதீங்க அப்படியே விட்ருங்க அப்படின்னு அது க ரொம்ப நாள் வச்சுருந்தேன் என் வீட்டில் அது வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின் போது அது விற்பனை ஆகிடுச்சு அந்த கூரில் அந்த கரெக்டான இடத்துல அவர் கழுத்து பகுதியில் வந்து அந்த கண்ணு இருக்கும் அது ஒரு அது நான் செஞ்சதில் ஒரு அதிசயம் அது மறக்க முடியாது சொல்லலாம் ஓகே சார் தேசிய அளவில் விருது மாநில அளவில் விருது லலித் கலா அகாடமி விருதுலாம் வாங்கியிருக்கீங்க இன்னும் என்ன அவார்டு வாங்கணும்ன்ட்டு விருப்பப்படுறீங்க சார் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வந்து கலைமாமணி விருது இது அது விருது வாங்கணும்னு அது கலை பொக்கேஷன் ஒரு அவார்டு ஒன்று தான் விருது தராங்க அதை அதெல்லாம் வாங்கணும்னு ஆசை அதேமாரி எங்கள் கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் இந்த பத்மஸ்ரீ அவார்டு அந்த கணபதி சபதிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க ஒரு இது திருவள்ளுவர் சிலை செஞ்சார் ஒரு இது அவர் சாதனைக்காக அந்த கொடுத்தாங்க அதோடு வேறு யாரும் வாங்கலை அந்த பத்மஸ்ரீ அவ விருது எங்கள் மாரி கலைஞர்களுக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாரி இருக்கும் எங்களுக்கு இன்னும் அதில் ஈடுபாடு எங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிற்பங்களை வடிவமைக்கிறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்கேருந்து சார் வாங்குறீங்க நான் வந்து இங்கே வன காப்புகிறது வாங்கியிருந்தோம்மா இது வரைக்கும் இப்போ வந்து தடை செய்யப்பட்டு உள்ளது அது அது செல்ற இதில் தரதில்லை அப்படின்னு நான் அதர் மாநிலத்திலேருந்து நான் எனக்கு ஒரு மூணு கிலோ சந்தன மரத்தை நான் வாங்கி இது வரைக்கும் சிற்பங்களை முழுமையாக செஞ்சதுக்கப்புறம் எங்கே சார் சேல்ஸ் பண்ணுவீங்க நம்ம பூம்புகாரில் நான் தமிழ்நாடு பூம்புகார் கைவினை பொருள் நிறுவனம் ஒன்று இருக்குது அதிலேயே நான் விற்பனை பண்ணிடுறேன் சிசிஏ சென்ட்ரல் கேட்டரஜி எம்ப்ரோமியனு ஒன்று இருக்குது மத்திய சார்ந்த நிறுவனம் அதுலேயும் இது விக்டோரியா டெக்னிக் இன்ஸ்டியூட்னு ஒரு இது இருக்குது அதிலேயே நான் வந்து விற்பனைக்கு அந்த பொருளெல்லாம் உங்கள் நுண் சிற்பங்கள் எல்லாத்தையும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சு கண்காட்சி எதுனா பண்ணியிருக்கீங்களா சார் இல்லைங்க இது வரைக்கும் இதை வெ வெளில போய் கண்காட்சி நான் திக்கிறாங்க அதில் போய் கலந்துக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கிரீஸில் வந்து நம்ம இந்தியா சார்பாக நான் கலந்துக்கினேன் அதில் போயிருப்போது தமிழ்நாட்டு சார்பாக நான் நான் கலந்துக்கிட்டு இருந்தேன் அதில் எனக்கு என்னுடைய படிப்புகளை பார்த்து எல்லாமே இருந்தாங்க அது அதில் என்னென்னா மொத்தமாக கிரீஸ் நன்றதுனால கிறிஸ்டின் நாடு அது நம்மளுடைய கலாச்சாரம் எனக்கு அவங்களுக்கு புரியல அது நம்ம விநாயகர்னா என்னென்னு தெரியல அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார் எலிஃபெண்ட் கார்டுங்க அப்படின்னு சொன்னாதாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னோன்னா ஆனால் கலை படைப்பை ரசிக்கிறாங்க விற்பனை வந்து கம்மி ஆனால் கலையை வந்து ரசிக்கிறாங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து இது ஒரு நுண் வடிவமைக்கிறதுக்கு எவ்வளோ சார் டைம் ஆகும் ஒரு விநாயகர் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகிடும் எனக்கு அதுக்கு வித்தியாசம் அது ஒரு செய்கிறதுக்கு செய்கிறதுக்குன்னா ஒன்றரை மாதம் அதே எட்டு அங்கலம் செய்யணும்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அதுமாதிரி பொருளுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் வரும் இப்போ முருகர் வள்ளி தேவானன்னா மூணு ஃபிகர் வந்துடுதுங்களே அதில் அது காலத்தாமதம் அதுக்கேற்ற மாதிரி நாட்களும் கூட வரும் தஞ்சாவூர் பெரிய கோயில் சிலையோ நீங்கள் செஞ்சுருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இருக்குல்ல சொல்லுங்கள் சார் அதாவது ஒரு ஒரு கோயிலை வந்து ஒரு ஃபோட்டோவில் எடுத்து எவ்வளோது ஒன்றாலும் மினச்சர் ஆயிக்கலாம் அந்த கோயிலை வந்து நான் செஞ்சு மினியச்சரை பார்க்க போதோ அதனுடைய அந்த செஞ்சவனுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் அது அவ்வளோ பேர் கோயிலை கட்டி அது எத்தனை பேர் நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க அது எத்தனை பேர் சிலை செஞ்சுருப்பாங்க அதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த இதுவெல்லாம் போது எனக்குள்ளே ஒரு இது அது பல பேர் செஞ்ச ஒரு கோவிலை நான் ஒருத்தனே போது எனக்குள்ளே ஒரு மனசில் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பெருமையும் இருக்கிறது இந்த தொழிலில் உங்களுடைய லட்சியம் என்ன சார் இந்த தொழிலை வந்து ஆளுங்களுக்கு கண்டிப்பாக நான் கற்று வரணும்னு ஒரு இது அது வந்து கற்றுக்க மாட்டேன்றாங்க காரணம் என்னென்னா அந்த பொறுமை கிடையாது அவங்க வந்து அதேமாரி நான் அவங்க மேலே குறையும் சொல்ல முடியாது நான் அவங்களுக்கு வந்து க டைம் இருக்கணும் இடத்தினுடைய சுச்சுவேஷன் தெரிய வரணும் ஏன் நான் வந்து அவங்களுக்கு சொல்லி த எடுத்த சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா என்னுடைய பொருள் உட்கார இடம் எல்லாம் நான் ஒரே இடமா அதுமாரி பார்க்கப்பட்டேன் நான் அது இப்போ அது குறைய வந்து என் பசங்க மூலியமாக திருத்தணும் அப்படிங்கிறதுனால என் பசங்களுக்கும் எங்கள் வீட்டு அம்மாவுக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து வச்சுக்கிறேன் மரத்தை தேர்வு செய்லந்து ஒரு சிற்பத்தை வடிவமைக்கிறதுக்கு அந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எங்களுக்கு சொல்ல முடியுமா சார் மரம் வந்து இப்போ விநாயகர் இருந்ததுன்னா கொஞ்சம் டார்க்கான மரம் போடலாம் அது கொஞ்சம் எண்ணெய் ஊர்ன மரம் மாரி மற்ற சிவா பார்வதி சிவா டான்ஸிங்கு மற்ற இதுங்களாம் கொஞ்சம் லைட் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் விநாயகரை பொறுத்த வரைக்கும் எந்த கலர் போட்டாலும் அவருக்கு செட் ஆகிடும் ஏன்னா அவருடைய உருவம் இப்போ பருமனான உருவம் அந்த இதில் வந்து அது செட் ஆகிடும் இதுமாரி கொஞ்சம் செலக்ட் பண்ணும் அதேமாரி மரத்துலேயும் ஹார்டான மரம் இருக்குது அதில் கொஞ்சம் லைட்டு இது வருது நிறைய வித்தியாசம் இருக்குது மரத்துலேயே ஒரு ரெண்டாங்கலம் மரம்னு வச்சுங்களேன் உருட்டியான மரம்னு வச்சுங்களேன் அது வந்து ஒரு ஆறாங்கலத்துக்கு நான் முதல்ல கட் பண்ணிப்பேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உருவங்க செஞ்சுட்டு அதில் இருந்து ஒரு ஒரு மஞ்சிரவா காயின் இருக்குது அந்த அளவுக்கு திருப்பி நான் மரத்தை கட் பண்ணுவேன் கட் பண்ணி நான் வந்து எமர்ஷீட்டில் செஞ்சு இது தே தேய்மானம் பண்ணிட்டு நம்ம கிட்டத்தட்ட நம்ம நியூஸ் பேப்பர் அளவுக்கு அது மெல்லியமாக்கி அதுலேருந்து அந்த டிசைன்களை கட் பண்ணி ஓட்டுவேன் நான் அந்த இது அதனால அது காலத்தாமதம் அதிகமாகுது அதில் என்னென்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சி ம சதவீதம் மரம் வேஸ்ட் ஆகிடும் இருபத்தஞ்சி மரம் சதவீதம் தான் எனக்கு அது தேர்வாகும் மீது எழுபத்தஞ்சி பர்சன்ட் வேஸ்ட் ஆகிடும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மரத்தூள்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க அதை வச்சு வேறு எதனா பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்களா சார் வேறு எதனா பண்ணலாமா அது வந்து நம்ம புல் தரமாரியே அந்த தூளுங்க இருக்குது பார்த்திங்களா சந்தன மரத்தூளுங்க புல் தர மாரி அந்த இயற்கை காட்சி வரப்போது அந்த புல் தரைக்கு இதுமாரி யூஸ் பண்ணிப்பேன் அதுமாரி எல்லாத்துக்குமே பயன்படும் அது தூள் அதுவும் வேஸ்ட் பண்ணுறது நான் கிட்டத்தட்ட எனக்கு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ மரம் இருந்ததுன்னா போதும் எனக்கு ஒரு வருஷத்துக்கு எனக்கு அஞ்சு கிலோ தான் ஒரு அதிகபட்சம்லாம் எனக்கு அது அதில் வந்து ஒரு ம ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ மரம் வந்து உருவங்களா மரம் மீதி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு வேஸ்டேஜ் ஆகிடும் அரிசி சிற்பங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் டைம் ஆகும் அது வந்து இதை விட ரொம்ப ஒருமுகப்படுத்தணும்மா மனசை ஒருமுகப்படுத்துறது வந்து அதில் என்னென்னா அப்பா தாத்தா வந்து அந்த காலத்து பிசினி அரிசி அந்த குதிரவால் அரிசி இதெல்லாம் செஞ்சார் அப்பா வந்து அதையும் அவருடைய சாதனையை முறியடிக்கணுன்றதுக்காக பொன்னி அரிசியில் செஞ்சார் அப்பா அவருடைய அப்பா சாதனையை வந்து நம்ம முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக அரிசியில் செஞ்சுக்கிறேன் விநாயகர் ஒன்று அது மறக்க முடியாதது ஆனால் இதுக்காக பிரத்யோகமான லென்ஸ் நான் உபயோகப்படுத்துறது இல்லை அது எப்படி சார் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படியே டிட்டோவாக எதாக இருந்தாலும் அப்படியே மீனியேச்சர் கொண்டுட்டு வந்துடுறீங்க அவ்வளோ பெருசாக இருக்குல்ல பார்க்குறத அப்படியே கைக்குள்ளே அடைக்கிற அளவுக்கு கைக்குள்ளே கூட வேணாம் ஒரு வரல் சைஸில் அடக்கிறலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் வடிவமைத்த சிற்பங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்ததுன்னா எந்த சிற்பத்தை சார் சொல்லுவீங்க அது விக்டோரியா டெக்னிக் இன்ஸ்டியூட்டுன்னு ஒரு இது இருக்குது மவுண்ட் ரோட்டில் இருக்குது அதில் வந்து வருஷம் வருஷம் மகாத்மா காந்தி பர்த்டேன்னு ஒரு இது செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுக்காக விருது ஒன்று வச்சுருந்தாங்க அந்த விருதுக்காக கலந்துக்கணும் எங்கள் அப்பா தவிரிட்டார் எனக்கு இருக்கிறதோ கால டைம் வந்து நாற்பத்தி ஏழு நாளுக்கு தான் அது அதுக்குள்ளே நான் அது செஞ்சாகணும் அப்போ வந்து அப்பா இருக்கிற இதுக்காக கொஞ்சம் டைம் எல்லாம் தருவாங்க சரி நீங்கள் எடுத்துன்னு போடுங்க அப்படின்னு அப்போ வந்து எங்களை வந்து இதுக்காக அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க முடியாது நீங்கள் அந்த டைமில் தான் எத்தனை தரணும் அப்படின்னு சரி விட்டுடு நம்ம செஞ்சிடுவோம் அப்படின்னு அது வந்து க நாற்பத்தேழு நாளில் ஒரு பிரமிப்பான ஒரு கலைப்படைப்பில் உருவாக்கினேன் நான் அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது அது இரவு பகலும் ஒரு ஒரு நிமிஷம் கூட நான் வீணடிக்கலை அந்த நாற்பத்தேழு நாளில் முடித்து அந்த அதுக்கு விருதம் கிடச்ச தான் எனக்கு அந்த உடம்பு வலி எதுவுமே எல்லாமே போச்சு எனக்கு கண்டிப்பாக சார் ஒரு விருது அங்கீகாரம்னு கிடச்சி அதுவும் முதல் விருது போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பா கிட்டே இருந்து தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருந்தீங்க அப்பாவும் ஒரு முன்னோடியாகவும் சொல்லியிருந்தீங்க நீங்கள் செஞ்ச சிற்பத்தை எடுத்துகிட்டு போய் அப்பா கிட்டே காமிச்சு எதனா அப்ரிஷியேஷன் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா சார் கண்டிப்பாம்மா அது நான் அந்த உண்டான மண்டபம் அந்த இதெல்லாம் நான் செஞ்சுன்னு வருவேன் அப்பா வந்து மெயின் உருவத்துங்களை செஞ்சுன்னு வருவார் அது கரெக்டான டைம் வரும் அதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் வியாபார ரீதியாக நாங்கள் போதோ அப்போ வந்து எனக்கு ஊரில் என்னென்னா அப்பா இருக்கு போது நம்ம எந்த ஊரும் செய்யக்கூடாது தல இருக்கு போது வாழா ஆடக்கூடாதுன்றதுக்காக நான் செய்யாத இருந்தேன் நான் அதுக்கப்புறம் அவர் ஆனதுக்கப்புறம் என்னென்ன செய்கிறது நம்மளை கேட்கறதுக்கு இது இல்லை அப்படின்னு யாரை செய்கிறதுன்னு பட்சத்தில் அவருடைய உருவத்தை நான் ஃபஸ்ட்டு முதல் முதல் செஞ்சேன் நான் அது வந்ததுனால அதுக்கப்புறம் இந்த தொழில் நமக்கு நம்ம கை கொடுக்கும் அவர் தான் நமக்கு உள்ளே உட்காந்து செய்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த தொழிலுக்கே வந்துட்டேன் நான் ஒரு அரிசின்றது ரொம்ப சின்னதாக இருக்குது அதுலேயே நீங்கள் மினியேச்சர் சிற்பம்லாம் செய்கிறீங்க உங் அது ஈஸியாக இருக்குல்ல நீங்கள் பண்ணிடுவீங்களா இல்லை அதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் சார் நீங்கள் போடுவீங்க இல்லைங்க இல்லைங்க முடியாது அது அது ஒருமுகப்படுத்து எந்த வித மனசுக்கு ரிலாக்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு ரெண்டு நாளில் முடிச்சுடுவேன் நான் வரல வராத பட்சத்தில் அது ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம செஞ்சினே வரோம் ஒரு இடத்துல வந்து உடஞ்சிரும் நான் எடுத்து முதல்ல பழையபடியை முதல்தான் உருவா அதுக்கப்புறம் வரப்போது கண் ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிடும் அரிசின்றது ஒரு க இந்த சம்மர் சீசனில் வந்து வெயில் காலத்தில் வந்து கட்டு விட்டுருவோன்னு அங்கே உடஞ்சிரும் கிராக் வந்துடும் அதில் அரிசியில் அதுமாரியும் எல்லாம் முடிஞ்சிட்டு பார்க்க போது ஒரு இடத்துல க்ராக் வந்துடும் அது ஃபிகர் வந்து வேஸ்ட்டு அது வந்து ஒரு இளநீர் இளவெணி காலன்னுவாங்க அதுமாரி நேரத்தில் பண்ணோம்னா ஓரளவுக்கு இது வரும் எனக்கு அது அரிசியில் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்களே தவிர அதுக்குண்டான வரவேற்பு இல்லை அந்த இது இந்த சந்தன மர நூச்சிர்ப்பை மட்டும் எல்லாமே வரவேற்பு அதிகமாக இருக்குது இது ஒரு அதிசயமான பொருளை தான் பார்க்குறாங்க அரிசி இது அது முக்கியமான தலைவருங்க யாரனா வெளிநாட்ட அதிபர் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு போது அவங்களுடைய புகைப்படத்தை வாங்கி வச்சு தான் நான் செய்ய முடியுது அது மற்ற கடவுள் உருவங்கள்லாம் எனக்கு தேவையில்ல ஃபோட்டோ எல்லாம் தேவையில்லை எனக்கு நானே ஒரு ஸ்கெட்ச்சு போட்டு நானே இது நிற்பேன் விநாயகர் சிவா டான்சிங்கு இதுங்களாம் எனக்கு புகைப்படமே எனக்கு தேவையில்லை அது நானே என்னுடைய கற்பனில் போட்டு நான் இது கண்டிப்பாக சார் நிதானமும் பொறுமையோ ரொம்பவே இருக்குல்ல உங்ககிட்ட இருக்கேன் சார் ரெகுலரெலாம் இருக்குல்ல பண்ணுறதுக்கு நீங்கள் காம்படிஷன்ஸ்லாம் பங்கேற்றிருக்கேன்ட்டு சொல்லியிருந்தீங்க அதில் உங்களுக்கு சவாலான காம்படிஷன்னா அதை நான் சொல்லுவீங்களா சார் இல்லைங்க நான் வந்து எனக்குள்ள தான் நான் உன் போட்டிப்படுகிறேன்னே தவிர இது உன்ன நம்ம சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிறேன்னு தவிர என்னுடைய கலைப்படிப்புகளை எல்லாம் பார்த்து பிரமி வச்சு பார்த்துக்கிறாங்க இது எப்படி செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு அது அதேமாரி மற்றவங்களுடைய கைவினை கலைஞருடைய கலைப்படிப்புகளை நான் பார்ப்பேன் அதில் வந்து குறைகளை அவங்ககிட்ட நேரடியாக சொல்கிறேன் நான் எப்பா இது இது இங்கே கொஞ்சம் ஃபால்ட்டு இங்கே கொஞ்சம் ஃபால்ட்டு இது கொஞ்சம் திருப்திக்கு அப்படின்னு அவங்களுடைய கலைப்படிப்பை ரசிச்சுப்பேன் நான் ரசிப்பேன் அதே நேரத்தில் அவங்களுடைய கலைப்படைப்புகளுடைய கற்பனையை நான் திருடிப்பேன் அது அதில் வந்து சொல்கிறதுக்கு நான் கூச்சகளை நான் அவங்க என்ன இது பண்ணிக்கிறாங்க அந்த கற்பனை வந்து நான் வந்து நல்லதை எடுத்து நான் அது அது வந்து ஒரு திட்டு தானம் பண்ணுவாங்க அதை பற்றி எனக்கு இதில் தேசிய விருது வாங்கியிருக்கீங்க அந்த தருணத்தில் உங்களோட மனநிலை எப்படி சார் இருந்தது எந்த சிற்பத்துக்காக வாங்கியிருந்தீங்க சார் ரிஷப நாயகர்னு ஒரு சிற்பம் என்னுடைய கற்பனில் போட்டது அது அது சிவா சிவா ஃபேமிலி மொத்தமே இருப்பாங்க அதில் அந்த இதுக்காக செஞ்சது இதில் என்ன ஒரு இது என்னென்னா எங்கள் அப்பா எங்கள் அண்ணா நான் அந்த மூணு பேர் தேசிய விருது ஒரே குடும்பத்தில் வாங்கின ஃபேமிலி வந்து எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் அது எல்லற்ற மகிழ்ச்சி இன்னும் நம்மளுடைய இது கலைப்படிப்புகளில் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வெளிநாட்டு விருதும் பெறணும்னு ஒரு ஆவல் அதுக்கப்புறம் இந்த நுண் சிற்பங்கள் செத்துக்குவதை தவிர வேறு இதுலனால நாட்டம் இருக்கா சார் உங்களுக்கு விவசாயம் நான் ரொம்ப விரும்புவேன் நான் அது அதேமாரி இந்த மிருங்கத்துக்கிட்ட எல்லாத்துக்கிட்டும் கொஞ்சம் சகஜமாக இப்போ நான் கடையில் கூட வேலை செஞ்சு நின்று நான் வந்து சகஜமாக வந்து உள்ளே வந்துட்டு போவாங்க அவங்களுக்காக அந்த மே பிஸ்கட் ஒன்று வாங்கி வச்சுருப்பேன் அவங்களுக்கு அது போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க இதுன்னுவாங்க அதேமாரி எல்லா இதுவுமே எல்லாத்துக்குமேலே அன்பு செலுத்தணும் ஒரு இது அதேமாரி எனக்குள்ளே வந்து ஒரு கைவினை கலைஞருங்க மொத்த பேருமே என்னை மாரி நான் நினைப்பனே தவிர அவங்க தனி நான் தனின்றதெல்லாம் கிடையாது அவங்கெல்லாம் ஒரு வகையில் இந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப பாதிச்சு பாதிச்சு போயிருந்தாங்க எல்லா கைவினை கலைஞருக்கும் ஒவ்வொரு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது திறமை இல்லாத மனிதனே கிடையாது உலகத்தில் ஆனால் அவங்க வெளிப்படுத்துகிற இது வந்து தன்மை வந்து மாறுபடுது அவ்வளோதான் வித்தியாசம் அவங்க எடுத்துக்க மாட்டேன்றாங்க அந்த எப்படி சொல்லுவாங்க சிரமத்தை எடுத்துக்க மாட்டேன்றாங்க நம்ம கலைப்படிப்ப நம்ம திறமை காட்டணும் வெளியில் அப்படின்னு காரணம் கேட்டால் அவங்க வந்து கால சூழ்நிலை அவங்களுடைய வீட்டு சூழ்நிலை சொல்கிறாங்க அது எப்படி இருந்தாலும் நம்ம திறமையை நம்ம காமிக்கணும் உங்களுடைய ஆசைகள் என்ன சார் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்ட்டு விரும்புகிறீங்க என்னுடைய கலைப்படைப்புகளை மொத்தமே வெளிநாட்டினருக்கும் தே பார்க்கணும் அப்படின்னு ஆவல் ரெண்டாவது வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து என்னுடைய கலைப்படைப்புகளை அவர்கிட்ட காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆவல் அவருடைய தகப்பனார் கருணாநிதி ஐயா இருந்தார் அவருக்கு என்னுடைய பொருளை வாங்கி அப்துல் கலாமுக்கு கொடுத்துக்கிறாரு தமிழ் அன்னைன்னு ஒரு இது அந்த பொருளை வாங்கி அவருக்கு குட்டை கொடுத்துறாரு இதுமாரி எனக்கு சில சில ஆசைகள் இருக்குது அவங்க மூலியமாக போனோமா என்னுடைய கலைப்படைப்புகளை வந்து வெளிநாட்டிற்கு கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு தெரியும் அப்படின்ற ஆவல் ஒன்று அதேமாரி என் என்னை இந்த தொலைக்காட்சி பொதிகை டிவி தொலைக்காட்சி நிறுவனம் மூலிமா என்னை வந்து வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதுக்கோ என்னை அறி நீங்கள் வந்ததுக்கோ ரொம்ப ரொம்ப நன்றி மொத்த கைவினை கலைஞருக்கும் ரொம்ப நன்றி பொதுகை தொலைக்காட்சி சார்பாக நாகதாஸ் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களோட டைம் ஒதுக்குனதுக்கும் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி இருக்க நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பொறுமை நிதானம் கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா இதை ஒரு ஒர்க் பண்ணணுன்றது மட்டும் இல்லை சிற்பங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கும் இது ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது ஒரு நல்ல ஸ்பார்க் கிடச்சிது சார் கண்டிப்பாக நேயர்களுக்கும் ஒரு கிலோ கிடச்சிருக்கோன்ற நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி சார் பொறுமையாக இருந்தால் எது வேணால் சாதிக்கலாம் எந்த இதுவுமே இது இது மட்டும் இல்லை எது ஒன்று சாதிக்கலாம் கண்டிப்பாக சார் ரொம்ப நன்றி சார் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி மூலமாக சார் சொன்ன மாதிரியே வாழ்க்கைக்கும் நிதானமும் பொறுமையும் ரொம்ப முக்கியன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு அழகான சிற்பங்கள் பின்னாடியும் எவ்வளவு உழைப்பு போற்றுக்காருன்றதை சார் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது உங்கள் வைஜெயந்தி அரை அரிசிய கூட அழகான சிற்பமா மாற்றி காமிச்சிருந்தாரு இவருடைய சிற்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கண்களை மட்டும் கவரல நிச்சயமாக நம்முடைய மனதையும் கவர்ந்து எழுத்து அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிகழ்ச்சியை இதோட நிரூபி பெறுது மறுபடியும் இனியொரு நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் அதே சமயத்துல நல்ல நிகழ்ச்சியாகவும் அமைஞ்சிருக்குங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறோம்